ஒரு ரெசிபி என்னென்னா தேங்காய் பால் பிரியாணி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து அரை மூடி தேங்காய் பால், அதுக்கப்புறம் அரிசி. அரிசி நாங்கள் ஊற வச்சுருக்கோம், இதை நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் வந்து பிரியாணியில் ஏலக்காய், கல்பாசி, பட்டை, கிராம்பு. இதில் எண்ணெய் வந்து 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது, இந்த பாலில் வந்து ஆயில் அதிகமாக ஆகிடும். எண்ணெய் சூடான பிறகு இந்த கல்பாசி, பிரியாணி இலை, அந்த கிராம்பு எல்லாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றிடுங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு அரிசிக்கு தேவையான தண்ணியையும் ஊற்றிடுங்க. இதுமாரி கொதித்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணோடனே அரிசியையும் சேர்த்துக்கோங்க. இதை இப்படியே தான் ஓப்பன் பண்ணி வைக்கணும், மூடி போட. வெந்து இதுமாரி வெளியில் தெரியணும் அரிசி. இதுக்கப்புறம் தான் வந்து மூடியை போட்டு வெயிட் வைக்கணும். 2 விசில் இல்லைன்னா 3 விசில் போடலாம். அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக வரும். எங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் வந்து மூடி போட போகிறோம். சிம்லே தான் வந்து 2 இல்லைன்னா 3 விசில் வந்து 2 விசிலுக்கு அப்புறம் இதுமாதிரி ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க. தேங்காய் பால் பிரியாணி, ரைத்தா, மீல் மேக்கர் இது மூணுத்தையும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி